This video on roots of higher degree of polynomial is brought to you by Kamashamu Matriculation High Secondary School, Kadalur, where education is enjoyable. Okay, zero sum of all coefficients. That is, all coefficients or polynomial, all coefficients you add, panna, namak zero vandichina. Appa eppadi vandu roots kandupidikalam. Ipa sum of coefficients zero na enna artham? Sum of coefficients zero na just x க்கு பதிலா 1 போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். x க்கு பதிலா 1 போடு. 1 போட்டா 1 just x க்கு பதிலா 1 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 1 minus 3 x க்கு 1 போட்டா minus 33 plus 35. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0 வா? 35 plus 1 36 33 இது 36 minus 36 plus 36 0. அப்ப 1 வந்து ஒரு ரூட். அப்ப x minus 1 வந்து ஒரு ஃபேக்டர். ரைட்? So sum of coefficients 0 is nothing but p of 1. This is p of x. P of 1. X equal to 1 pota 0. Correct? So this is how we solve it. It's so simple. That is x minus 1 is a factor. So x minus 1 is a factor. மீதி ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிந்தடிக் டிவிஷன் மூலியமாக கண்டுபிடிக்கலாம். சிந்தடிக் டிவிஷன் மூலியமாக எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன மெத்தட்னா ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுட்டு ஒன் செகண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த கிவன் பாலினாமியலுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிக்கணும். 1 மைனஸ் 3 மைனஸ் 33 ப்ளஸ் 35. இது ஏற்கனவே டென்ஷனில் படிச்சிருக்கோம். அப்புறம் இது போட்டுட்டு இதுக்கு நமக்கு என்ன ஃபேக்டரு, என்ன ஒன்று, என்ன ரூட்டு? 1ன்றது தான் ஒரு ரூட்டு. கரெக்டாக? ஸோ எக்ஸ் மைனஸ் 1ன்றது ஃபேக்டர், 1ன்றது ரூட். ஸோ 1 போட்டுருவோம். என்ன ரூட்டும் அங்கே போடணும். அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன கோஃபிஷியன் இருக்கோ அதை டேரெக்டாக இறக்கிடலாம். இறக்கிட்டு இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 1 into 1 1, இங்கே 1 போட்டு அப்புறம் இதையும் இதையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் மைனஸ் 2. அப்புறம் 1 into -2 -2, இதையும் இதையும் ஆட் பண்ணால் மைனஸ் 35. 1 into -35 -35, இதை ஆட் பண்ணால் 0. ஸோ திஸ் இஸ் ரிமைண்டர். இதை எடுத்துக்கூடாது. இப்போ இது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ரிவர்ஸில் இருந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபஸ்ட் எழுதணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மைனஸ் 35, அப்புறம் மைனஸ், இது வந்து எக்ஸ் டேர்ம் மைனஸ் 2x, இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 35. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 35, இது வந்து இன்னொரு கோஷன். ஸோ இது ஒரு ஃபேக்டர், இன்னொரு ஃபேக்டர். ஸோ இன்னொரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 7 and -5 ஆர் த ரூட்ஸ். ஸோ மூணு ரூட்டையுமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஜீரோஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா சிம்பிள், இந்த மாதிரி சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணி இன்னொரு ஃபேக்டரை கண்டுபிடிச்சிடலாம். அதுலேருந்து மீதி ரெண்டு ரூட்டையும் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி மீதி ரெண்டு ரூட்டையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி வி கேன் ஃபைண்ட் அவுட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் பவர்ஸ். ஆட் அண்ட் ஈவன் பவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் சம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பவர் என்ன? எக்ஸ் கியூப் எக்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வி கெட் -7. கரெக்ட். -9 ப்ளஸ் 2 -7. அதுவே ஈவன் பவர்ஸ் ஆட் பண்ணால் -18 ப்ளஸ் 11, அதுவும் -7. ஸோ ஈவன் பவர்ஸையும் ஆட் பவர் கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு சேமாக வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா -1 இஸ் அ ரூட். -1 இஸ் அ ரூட். ஸோ மற்ற ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? -1 ரூட்டாக வச்சுக்கிட்டு நம்ம அதே சிந்தடிக் டிவிஷன் போட்டுடலாம். இப்போ இங்கே வந்து 2, 11, -9, -8. கரெக்ட். ஸோ இதில் 2 டைரெக்டாக இறக்கிட்டு -1 into -2 -2, இது இதையும் ஆட் பண்ணால் வி கெட் 9. 9 into -1 -9, இதை ஆட் பண்ணால் -18. -1 into -18 +18, இதை ஆட் பண்ணால் 0, இது ரிமைண்டர். ஸோ இது எப்படி எழுதலாம்? -18 +9x +2x2. பேக் இருக்குது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எக்ஸ்டர்ம் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்? ஸோ திஸ் இஸ் அ ரூட். இது வந்து திஸ் இஸ் அகெயின் அ ஃபேக்டர். ஓகே. ஸோ இங்கே எழுதி காம்பல் 2x2 + 9x - 18, அது வந்து ஒரு ஃபேக்டர். ஓகே, இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம ஒரு பாலினாமியல் பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணால் 0 வருதா? அப்போ 1 ஒரு ரூட்.
ஆட் பவர் ஆர் டிகிரி பவரையும் ஈவன் டிகிரி பவரையும் ஆட் பண்ணி சேமாக வருதா, அப்போ மைனஸ் ஒன் வந்து ஒரு ரூட். அப்போ சிந்தரி டிவிஷன் யூஸ் பண்ணி நம்ம மீதி இருக்கிற ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகே குட். அப்புறம் ரூட்ஸ் இன் ப்ராக்ரெஷன். ப்ராக்ரெஷன் என்ன, வாட் ஆர் த ப்ராக்ரெஷன் வீணும் வீணும் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் என்ன, ப்ரோக்ரஷன்னாலே இஸ் அ சீக்வன்ஸ், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் ப்ரோக்ரஷன். நிறைய நம்பர்ஸ் இருந்தால் அது ப்ரோக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா சீக்வன்ஸ் வித் அ காமன் டிஃபரன்ஸ். ஓகே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா இப்போ 2, 5, 8, 11 காமன் டிஃபரன்ஸ் என்ன 3, இது டிஃபரன்ஸ் பண்ணால் 3, காமன் டிஃபரன்ஸ் இருந்தால் அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா காமன் ரேஷியோ இருக்கும், 2, 4, 8, 16, 32 டிவைட் பண்ணால் சேம் நம்பர் வரும், 4 by 2, 2, 8 by 2, 2 ரேஷியோ வந்து சேமாக இருக்கும், இங்கே டிஃபரன்ஸ் சேமாக இருக்கும். இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், திஸ் சீக்வன்ஸ் வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஓகே ஸோ திஸ் இஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இப்போ ரூட்ஸ்லாம் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இருந்துச்சுன்னா அப்போ ரூட்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒப்டெயின் இந்த பொதுவாகவே இந்த ரூட் இந்த ப்ரோக்ரஷனில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கண்டிஷன் தான் கேட்பாங்க. ஸோ ஒப்டெயின் த கண்டிஷன் வித் ரூட்ஸ் ஆர் இன் அரித்மெடிக் ப்ரோக்ரஷன். அரித்மெடிக் ப்ரோக்ரஷனாக இருந்தால் இப்போ ஆல்ஃபா மைனஸ் டி ஒரு ரூட்னா நெக்ஸ்ட் வந்து காமன் டிஃபரன்ஸ் தான், நெக்ஸ்ட் கூட டி கூட ஆட் பண்ணால் ஆல்ஃபா, அடுத்தது ஆல்ஃபா ப்ளஸ் டி. ஸோ மூணு ரூட்டு தான் இருக்கும் எக்ஸ் கியூப்க்கு, இதுதான் அந்த மூணு ரூட். இப்போ நம்ம வெயிட்டர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா என்னதுன்னா சம் ஆஃப் த ரூட் இஸ் பி பை ஏ மைனஸ் பி பை ஏ, கரெக்ட். சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் மைனஸ் பி பை ஏ, எல்லா ரூட்ஸையும் ஆட் பண்ணால் மைனஸ் பி பை ஏ. ஸோ எல்லா ரூட்ஸையும் ஆட் பண்ணால் மைனஸ் பி என்ன, மைனஸ் பி பை ஏ வந்து ஒன். ஓகே ஸோ இதில் ஏ வேல்யூ ஒன்று, பி வேல்யூ பி, சி வேல்யூ கியூ, டி வேல்யூ ஆர். ஓகே மைனஸ் பி பை ஏ. ஸோ இதுலேருந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3α = -p, ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஆல்ஃபா கண்டுபிடிச்சோன்ன நமக்கு என்னென்னா ஆல்ஃபா இஸ் அ ரூட் ஆஃப் ஈக்குவேஷன், கரெக்ட். அப்போ ஆல்ஃபா வேல்யூ எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணுவோம். நம்ம எப்போதுமே ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி அந்த ரூட்டோடைய வேல்யூ கொண்டு போய் எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணி கண்டிஷன் ஃப்ரேம் பண்ணுற வேண்டியதுதான். ஸோ இது மைனஸ் பி பை த்ரீ, இதை பி மைனஸ் பி பை த்ரீ எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணோம்னா கியூ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் வந்து மைனஸ் பி பை த்ரீ, அப்புறம் கியூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆர். இதை நம்ம ரிசால்வ் பண்ணோம்னா வி கெட் திஸ் கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் அ ஆன்சர். இதை நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம்னா வி கெட் திஸ் கண்டிஷன். ஓகே இப்போ 3.20 இஃப் த கண்டிஷன் இந்த ரூட்ஸ் ஆர் இன் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா அப்போ கண்டிஷன் கேட்குறாங்க. ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா காமன் ரேஷியோ இருக்கும், ஒன்று ஆல்ஃபா பை லேம்டானா அடுத்தது வந்து இன்டூ லேம்டா, இங்கே லேம்டா தான் காமன் ரேஷியோ, அடுத்தது லேம்டாவாக இருக்கும், அடுத்து ஆல்ஃபாவாக இருக்கும், அடுத்து ஆல்ஃபா லேம்டா இருக்கும், லேம்டாவால் மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். ஓகே இப்போ வெட்டன் ஃபார்முலா படி சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே அதில் ஆல்ஃபா காமன் எடுத்தால் 1/h ப்ளஸ் 1 ப்ளஸ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஓகே அடுத்தது செகண்ட் வந்து செகண்ட் சம் வந்து என்னன்னா சம் ஆஃப் 1 வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது, செகண்ட் சம் வந்து உங்களால் ஞாபகம் இருக்கும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அதாவது ஆல்ஃபா பை லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் பை லேம்டா. ஓகே ப்ளஸ் ஆல்ஃபா பை லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா பை லேம்டா, ஆல்ஃபா லேம்டா லேம்டா கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகே தேர்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா லேம்டா, ஆல்ஃபா ஸ்கொயர் லேம்டா. ஓகே இதில் ஆல்ஃபா ஸ்கொயரை வெளியெடுத்தோம்னா 1/λ ப்ளஸ் 1 ப்ளஸ் லேம்டா வரும், அதுதான் இங்கே இருக்கு. ஓகே இது என்ன வேல்யூ, இந்த மைனஸ் ப்ளஸ் மாற்றிட்டே வரும், ஃபஸ்ட்டு மைனஸ் வரும் அப்புறம் ப்ளஸ்ஸு அப்புறம் மைனஸ் எதுவுமே மாறிட்டே வரும். ஓகே இது வந்து சிபிஐ கடைசியாக இருக்கிறது சம் 1, 2, 3 இது த்ரீ லாஸ்ட்டாக வர சம் வந்து என்னன்னா ஜஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், எல்லாத்தையும் மறுபடியும் போனால் என்ன வரும், இல்லை கேன்சல் ஆகிட்டு ஆல்ஃபா கியூப் வரும், ஆல்ஃபா கியூப் வந்து டி பை ஏ. ஸோ இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் டி பை ஏ. ஸோ இந்த மாதிரி வைட் ஆஃப் ஃபார்முலா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே ஸோ மைனஸ் இப்போ ஆல்ஃபா தெரிஞ்சிருச்சு. இப்போ ஓகே இப்போ ஆல்ஃபா தெரிஞ்சிச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு டி பை ஏ அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஆல்ஃபா வேணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2/1 டிவைட் பண்ணலாம், 2/1 டிவைட் பண்ணால் இது வந்து கேன்சல் ஆகிடும், நமக்கு வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை ஆல்ஃபா ஆல்ஃபா கிடச்சிடும். ஸோ அப்போ வந்து ஆல்ஃபா வந்து சி பை ஏ பை பி பை ஏ, ஏஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் சி பை பி வந்துடும் ஆல்ஃபா. ஓகே
டூ பை ஒன் செகண்ட் இக்வேஷன் ஃபஸ்ட் இக்வேஷனாக டிவைட் பண்ணணும், அப்போ ஆல்ஃபா கிடச்சிடும். ஸோ ஒன்ஸ் ஆல்ஃபா கிடச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது, இந்த கண்டிஷனில் நம்ம ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் சி பை பி போடுறாங்க, போட்டோம்னா நமக்கு வி கெட் த ரிக்வயர்ட் கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வெரி ட்ரிக்கி. இஃப் த ரூட்ஸ் ஆர் இன் ஹார்மோனிக் ப்ரோகர்ஷன், ஹார்மோனிக் ப்ரோகர்ஷன் என்ன, ரெசிப்போக்கல் வேல்யூ வந்து அர்த்மெடிக் ப்ரோகர்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 + 1/4 + 1/6 + 1/8 இதெல்லாம் ரெசிப்போக்கல் வந்து தே ரெசிப்போக்கல்ஸ் ஆர் இன் ஏபி. ஓகே, அப்போ ரூட்ஸ் ஆஃப் இக்வேஷன் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இதில் எக்ஸுக்கு பதிலாக 1/x போட்டுக்கணும், ஏன்னா ரெசிப்போக்கல்ஸ் ஆர் இன் ஏபி. ஸோ எக்ஸ் பதிலாக 1/x போட்டுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து இந்த ஃபார்ம் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 1/x³ + p/x² + q/x + r = 0, மல்டிப்ளை பை எக்ஸ் கியூப் த்ரூ அவுட் தி இக்வேஷன் மல்டிப்ளை பை எக்ஸ் கியூப். அப்போ எக்ஸ் கியூப் பண்ணோம்னா என்ன வரும்னா 1 + x³ மல்டிப்ளை பண்ணோம்னா ஸ்கொயர் கேன்சல்னா ஒரு எக்ஸ் இருக்கும், px + qx² எக்ஸ்க்யூபர் மல்டிப்ளைனா எக்ஸ் ஒரு எக்ஸ் போயிடும் ப்ளஸ் ஆர் எக்ஸ் கியூப் = 0. ஓகே, ஸோ இதை தான் இங்கே எழுதியிருக்காங்க, கியூப்லேருந்து ஆரம்பித்து இப்படி எழுதியிருக்காங்க, qx² + px + 1 = 0 எழுதிட்டாங்க. ஸோ இது வந்துச்சு இப்போ ஈக்குவேஷன், நமக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணி நமக்கு ஈக்குவேஷன் ஃபிரேம் பண்ணுறோம். இந்த இந்தோடைய இந்த ஈக்குவேஷனுடைய ரூட் வந்து ஏபியில் இருக்கும். ஸோ ஏபி வந்து 3 ரூட்ஸ் வந்து இது ஆல்ஃபா மைனஸ் டி. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் போட்டு நம்ம இது கண்டுபிடிச்சிடலாம் q/r, அதுலேருந்து ஆல்ஃபா வந்துடும். ஆல்ஃபா வந்த உடனே ஆல்ஃபா கொண்டு போய் நம்ம இங்கே போட வேண்டியது தான், இந்த ஈக்குவேஷனில் போட்டு நம்ம ரிக்வயர்ட் கண்டிஷன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ஃபா கொண்டு வந்து எங்கே போடுறாங்க, இன் ஈக்குவேஷன் 1, அதில் போட்டு அதை ரிசால்வ் பண்ணி வி தே பிரிங் இன் திஸ் ரிக்வயர்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ இங்கே கூட ஃபைண்ட் இட்ஸ் ரூட்ஸ் கேட்குறாங்க, த ஆர் இன் அரித்மெடிக் ப்ரோகிரஷன், இட் இஸ் நோன் தட் ரூட்ஸ் அர்த்மெடிக் ப்ரோகர்ஷன் ஃபைனல் ரூட்ஸ், அர்த்மெடிக் ப்ரோகர்ஷன்னா ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டி, ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம் ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, மைனஸ் பி பை ஏ, மைனஸ் 6/1 அதாவது 6. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3a, அப்போ ஏ வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஏ வேல்யூ வந்து 2. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் இது வந்துருச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -24 -d/a. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -24. ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து ஏ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா, இதில் ஏ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்ம டி கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் டி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டியோட வேல்யூ வந்து +r - 4. ஸோ நம்ம +4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ வந்து 2, டி வந்து 4. இங்கே ஏ வேல்யூ தெரியும், டி வேல்யூ தெரியும், அப்போ இந்த 3 ரூட்டையும் கண்டுபிடிச்சிடலாம். 3 ரூட்டும் பார்த்தீங்கன்னா -2, 2, 4. ஒன்று வந்து 2 - 4 - 2, ரெண்டாவது வந்து 2, அப்புறம் செகண்ட் வந்து 2 + 4 = 6. டி வந்து -4 இருந்துச்சுன்னா வேற ரூட்ஸ். ஓகே, இந்த ரிவர்ஸ் ஆர்டர் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி ரூட்ஸ் இருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.